அரியலூர் மற்றும் அனைத்து வங்கிகளின் சார்பில் நடைபெற்ற வாடிக்கையாளர் தொடர்பு முகாமில் ஆறாயிரத்து ஐநூறு நபர்களுக்கு நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பிலான கடன் வாங்குவதற்கான அனுமதி கடிதத்தை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளின் சார்பில் வாடிக்கையாளர் தொடர்பு முகாம் கடந்த இரண்டு நாட்கள் நடைபெற்றது கனரா வங்கியின் சார்பில் நடைபெற்ற முகாமில் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி மூன்று பொதுத்துறை வங்கிகள் தனியார் வங்கிகள் என அனைத்து வங்கிகளின் சார்பில் வாடிக்கையாளர் சேவை அரங்குகள் அமைக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் மூலம் கொடுக்கப்பட்டு வரும் விவசாய கடன் தனிநபர் கடன் வாகன கடன் உள்ளிட்ட கடன் வசதிகள் குறித்தும் அதற்கான வட்டி விகிதம் குறித்தும் விளக்கினார் மேலும் வாடிக்கையாளர் கடன் பெறுவதற்கான விண்ணப்பங்களையும் வழங்கினார் இந்நிலையில் இன்று நடைபெற்ற வாடிக்கையாளர்களுக்கு கடன் வாங்குவதற்கான அனுமதி கடிதம் வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் டி ரத்னா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது கடன் பெறுவதற்காக வங்கிகளை நாடி மக்கள் செல்வதற்கு பதிலாக மக்களை நாடி வங்கிகள் வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே செல்லும் வகையில் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது இதனை பொதுமக்கள் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வங்கிகளில் வாங்கிய கடனை முறையாக செலுத்தும் மனநிலைக்கு வாடிக்கையாளர்கள் வர வேண்டும் இதனாலேயே வாடிக்கையாளர்கள் மட்டுமின்றி வங்கிகளும் வாழ முடியும் அரியலூர் மாவட்டத்தில் பின்தங்கிய மாவட்டமாக உள்ளதால் அதிக அளவில் தொழில்கள் தொடங்க வேண்டிய கட்டாயம் உள்ளது எனவே வங்கிகள் வழங்கக்கூடிய கடன்களை பயன்படுத்தி பெருமளவில் சிறுதொழில் தொடங்குவதன் மூலம் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பெருகும் இதன் மூலம் மாவட்டத்தின் பொருளாதாரமும் மேம்படும் எனவே வங்கிகளின் சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார் இதனை அடுத்து வங்கிகளின் சார்பில் வாடிக்கையாளர்கள் கடன் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்திருந்த சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பிலான கடன் வழங்குவதற்கான அனுமதி கடிதத்தை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து வங்கி அதிகாரிகள் வங்கி வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்